ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீலாகில் காஸ்கோ ஷாப்பிங் தான் போக போகிறோம். நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 டிப்ஸ் போல் சொல்கிறேன். அதில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் கார்டு இல்லாமல் உள்ளே அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போகும்போதே நம்ம மெம்பர்ஷிப் கார்டை காமிச்சிட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் திருப்பியும் ரிட்டர்ன் வரும்போதும் நம்மளோட பொருளும் பில்லும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு தான் வெளியே அனுப்புவாங்க. இங்கே மெம்பர்ஷிப் கார்டு வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ், கோல்ட், அப்புறம் பிஸ்னஸ் அந்த மாதிரி மூணு இருக்குது. நம்மளுக்கு பிஸ்னஸ் தேவைப்படாது, கோல்டு இல்லை எக்ஸிக்யூட்டிவ் வாங்கிக்கலாம். கோல்டு பார்த்திங்கன்னா $60, எக்ஸிக்யூட்டிவ் பார்த்திங்கன்னா $120. நம்ம வந்து எக்ஸிக்யூட்டிவ் வந்து அப்ளை பண்ணும்போது சிட்டி பேங்க் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா $60 நம்மளுக்கு கேஷ்பேக் தந்துடுவாங்க. ஸோ நம்ம வந்து கோல்டு விலையில் எக்ஸிக்யூட்டிவ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸிக்யூட்டிவே நம்மளுக்கு பெஸ்ட்டு தான். அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா இங்கே எல்லா பொருள்களுமே வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்டிக்கல், ஃபார்மசி அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்துக்க உடனே ஆப்டிக்கல் செஷன் தான். இங்கே வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு வந்து மெம்பர்ஷிப் கார்டு தேவை கிடையாது. ஆனால் நம்ம கண்ணாடி ஆர்டர் பண்ணோம் அப்படிங்கும்போது நம்ம மெம்பர்ஷிப் கார்டு தேவைப்படும். இங்கே எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் பார்த்திங்கனாலும் எல்லாமே வச்சுருப்பாங்க. டிவி, சவுண்ட் பார், ஹோம் தியேட்டர், அப்புறம் லேப்டாப், வாட்ச் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் ஃபஸ்ட்டு செக்ஷனில். இங்கே வந்து இந்த லேப்டாப்புக்கு பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் சேவிங்ஸ் வந்து சிலதுக்கெலாம் போடுவாங்க. இப்போ இந்த லேப்டாப்புக்கு போட்டிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் சேவிங்ஸ் போட்டு ஒரு குறிப்பிட்ட டேட் போட்டிருப்பாங்க. அந்த எக்ஸ்பைரி டேட்குள்ளே நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சர்ட்டைன் அமௌண்ட் வந்து லெஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதுவும் ஒரு டீல் மாதிரி தான். சில பொருளுக்கு பார்த்திங்கன்னா 30% ஆஃபு அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க இந்த இன்ஸ்டன்ட் சேவிங்ஸில். அந்த சமயத்தில் நம்ம அந்த பொருளை வாங்கும்போது நம்மளுக்கு ஓரளவு அமௌண்ட் குறையும். ஆனால் ஒரு மெம்பர்ஷிப் கார்டு வச்சுருந்தோம்னா அந்த பொருள் மாதிரி இன்ஸ்டன்ட் சேவிங்ஸில் ரெண்டு தான் லிமிட்டு, அதுக்கு மேலே வாங்க முடியாது. அடுத்து இது பார்த்திங்கன்னா இது கெரியர் கவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இந்த ஏர்டெல், வோடஃபோன் அந்த மாதிரி மொபைல் நெட்ஒர்க், இங்கே வந்து AT&T, வெரிசான் அந்த மாதிரிலாம் இருக்கும். இங்கே வந்து நம்ம கான்ட்ராக்ட் பேசிஸில் கூட ஃபோன் வாங்கிக்கலாம். அப்போ வந்து அதுக்கு நிறைய ஆஃபர் அந்த மாதிரிலாம் அதுக்கேற்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்து வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஜுவல்லரி செக்ஷன் தாங்க. ஃபஸ்ட்டு போன உடனே நம்மளை அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரி ஜுவல்லரி செக்ஷன், அப்புறம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வச்சுருவாங்க. இங்கே வந்து இந்த 14 கேரட் கோல்டு, 18 கேரட் அந்த மாதிரி தான் கிடைக்கும். பிளாட்டினம், பேர்ல், டைமண்ட் அந்த மாதிரி எல்லாமே வச்சுருப்பாங்க. ஒயிட் கோல்டு, ரோஸ் கோல்டு அந்த மாதிரிலாமும் இருக்கும். அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதி அந்த ப்ரைஸ் டேக்லேயே வந்து ஃபுல்லாக மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. இதே செக்ஷனில் வாட்ச் எல்லாமும் வச்சுருந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிச்சன் அப்ளையன்சஸ் தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து டாப் பிராண்டு, அப்புறம் ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கிறது அதெல்லாம் தான் வந்து வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா சாம்சங், எல்ஜி, கிச்சன் எய்ட் அந்த மாதிரி. நம்மளுக்கு வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும் போது அவங்களே எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. தனியாக வீடு வாங்கணும் அப்படின்னா இதெல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். இங்கே வந்து கேஸ் ஸ்டவ்வை தான் வந்து எலக்ட்ரிக் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் டிஷ்வாஷர், அப்புறம் ஃப்ரிட்ஜ் அதெல்லாம் இங்கே இருந்துச்சு. இந்த மாதிரி வேறு ஏதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வாங்கும்போது, கேமரா, டிவி அந்த மாதிரி வாங்கும்போது ஆல் ஸ்டேட் ப்ரொடக்ஷன் பிளான் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை நம்ம தனியாக பே பண்ணி எந்த பொருள் வாங்குகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கணும். அந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது ஃபஸ்ட்டு 2 to 5 இயர்ஸ் வரைக்கும் எந்த மெயின்டெனன்ஸ் இஷ்யூ வந்தாலும் அவங்களே வந்து சரி பண்ணி தருவாங்க. அப்புறம் வந்து ஆக்சிடென்ட் பிளான் அந்த மாதிரி இல்லாமல் இருக்குது. அந்த மாதிரி எடுக்கும் போது ஏதாவது கீழே விழுந்துருச்சு தெரியாமல், அப்புறம் ஏதாவது கொட்டிடுச்சு அப்படின்னாலும் அந்த மெயின்டெனன்ஸ் இஷ்யூ இல்லாமல் பார்த்து தருவாங்க. இந்த மாதிரி நம்ம பிளான் ஏதாவது கூட சேர்ந்து எடுக்கும் போது, இந்த மாதிரி பெரிய பொருள்கள்லாம் வாங்கும் போது நம்ம நவம்பர் மந்தில் அந்த தேங்க்ஸ் கிவிங், பிளாக் ஃப்ரைடே அது வரைக்கும் வெயிட் பண்ணி ஏதாவது டீலில் வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது இங்கே உள்ள பொருள்கள் எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ப்ரைஸும் ஓரளவு ரீசனபிளாக தான் இருக்கும். இங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய பொம்மைகள்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. பொம்மைங்களுக்கு மட்டும் இல்லாமல் வேறு சில பொருள்களுக்கும் இந்த மாதிரி ஆஸ்ட்ரிக் சிம்பிள் போட்டிருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருள் வந்து திருப்பியும் ரீஸ்டாக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து அவைலபிளாக இருக்காது. நம்மளுக்கு தேவைப்படுற பொருளாக இருந்தால் இந்த மாதிரி ஆஸ்ட்ரிக் சிம்பிள் போட்டிருந்தால் அதை வந்து நம்ம இப்போயே வாங்கி வச்சுருக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் திருப்பியும் நம்மளுக்கு அந்த பொருள் கிடைக்காது. இங்கேயே வந்து ஸ்கேட்டிங் சைக்கிள், நிறைய டாய்ஸு அதெல்லாம் இருந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ்.
இங்கே வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும். சீக்கிரமாக கெட்டு போகிற பொருள்கள் அதெல்லாம் தான் வச்சுருப்பாங்க. கீரை, மஷ்ரூம், ஸ்ட்ராபெரி, ராஸ்பெரி அதெல்லாம் இங்கே இருக்கும். அடுத்து இங்கே ஒயிட் மஷ்ரூம், அப்புறம் வந்து பேபி மஷ்ரூம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இதோட விலை வந்து 3.49 போட்டிருந்துச்சு. இந்த மஷ்ரூமோட விலை வந்து 5.79 போட்டிருந்தாங்க. இங்கே வந்து கீரை எல்லாமும் இருக்கும், ஆனால் அந்த மாதிரி பெரிய பேக்கில் தாங்க இருக்கும். இதுவே ஒரு தலைக்காணி போல் இருக்கும். ஒரு 6-7 பேர் இருந்தால் அந்த மாதிரி பேக் வந்து கரெக்டாக இருக்குங்க. நமக்கு இதுவே போதும். இந்த ஸ்பினாச் தான் நாங்கள் எப்பயும் வாங்குவோம். இங்கே வந்து இந்த பசலைக்கீரை கண்டிப்பாக இருக்கும். மீதி இந்த புளிச்சக்கீரை, வெந்தயக்கீரை இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்தியன் ஸ்டோர்ஸில் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே சாலட் கிட் மாதிரியும் வச்சுருப்பாங்க, ஒரு பேக்கில் ஃபுல்லாக போட்டு. இந்த ஜிஞ்சர் வந்து ஒரு இதுவும் பாக்ஸில் தான் வச்சுருப்பாங்க. இது ஒரு 2 to 3 weeks போல் வரும் நம்மளுக்கு வாங்கினோம்னா. அடுத்து செலரி, கேரட்டும் பெரிய பேக் தான், ஆனால் நிறைய நாளைக்கு வரும், வீணாக போகாது. நமக்கு விலையும் கம்மி தான், அதனால் நாங்கள் வரும்போது இங்கே வாங்கிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா இது ஸ்ட்ராபெரி அதெல்லாம் இங்கே விளைவிக்கிறதுனால இதெல்லாம் ஓரளவு ஃப்ரெஷ்ஷாகவே நம்மளுக்கு கிடைக்கும். ஸ்ட்ராபெரி, ராஸ்பெரி, ப்ளூபெரி, பிளாக்பெரி, அதுக்கப்புறம் பழங்கள்லாம் கட் பண்ணி போட்டு சாலட் கிட் மாதிரியும் வச்சுருப்பாங்க. அது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இங்கே சிக்கன் தான் ரொம்ப ஃபேமஸ். அதனால் ஒரு முழு கோழியே பார்த்திங்கன்னா $5 அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பெல் ரிங் சவுண்ட் மாதிரி கேட்கும். அது எதுக்காக அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ண சிக்கன் வந்து ரெடியாக இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்காக. அடுத்து மீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக பேக் பண்ணி இப்படி தான் வச்சுருப்பாங்க. மட்டன் இங்கே கிடைக்காது, மற்றபடி மீன், நண்டு இதெல்லாம் கிடைக்கும். இங்கே வந்து கேஜியில் சொல்ல மாட்டாங்க, எல்லாத்தையுமே எல்பியில் தான் சொல்லுவாங்க. இது வந்து 2 LB பார்த்திங்கன்னா $18 சம்திங் வருது இந்த சால்மன் ஃபிஷ்ஷு. மட்டன் வந்து வேறு கடைகளில் நம்மளுக்கு கிடைக்கும், அது கூட இப்போ பயங்கரமாக விலை ஏற்றிட்டாங்க. 1.5 கிலோ பார்த்திங்கன்னா $60 போல் வருது. இந்த மீன்லாம் பாருங்கள், இந்த மாதிரி தலை ஃபுல்லாக இதோட கூட இருக்கும். நம்மளுக்கு கட் பண்ண தெரிஞ்சதுன்னா நம்ம வாங்கி கட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இங்கே இந்த ரெடி டு ஈட் ஃபுட் வந்து நிறையா வச்சுருப்பாங்க. ஏற்கனவே குக் பண்ண ஃபுட்டு நம்ம வந்து வாங்கிட்டு வந்து ரீஹீட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். இது வந்து நாங்கள் ட்ரை பண்ணது கிடையாது, ஆனால் இந்த மாதிரி நிறையா சிக்கன் சாலட்டில் நிறைய சீஸ் போட்டு இந்த மாதிரிலாம் நிறையா வெரைட்டி இருந்துச்சு. அடுத்து வந்து பன், பிரெட்டு, மஃபின் அதெல்லாம் இங்கே வச்சுருந்தாங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. பழங்கள் வந்து எல்லா பழங்களுமே இருக்கும், அன்னாச்சி பழம், மாதுளம்பழம், தர்பூசணி, மாம்பழம் அந்த மாதிரி. இந்த மாதிரி ஒரு ஒரு பேக்காக தான் எடுக்க முடியும். ஒரு பேக்கில் 12 ஆப்பிள் இருந்துச்சு, $6 போட்டிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க பார்த்திங்களா, அதுக்கு பக்கத்தில் தான் இது மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. மீதி நம்ம தினப்படி யூஸ் பண்ணுற காய்கறி, பழம், பால் இதெல்லாம் வந்து மிடலில் வச்சுருப்பாங்க. அப்புறம் டிஷ்யூ பண்டல் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கார்னரில் எடுத்துகிட்டு போய் வச்சுருப்பாங்க. அப்புறம் இந்த காஸ்கோவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் நிறைய பொருள்களோட இடத்த வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன, நம்ம வந்து ஒரு ஒரு வாட்டி வந்து தேடும் போது நடுவில் இருக்கிற பொருளையும் பார்ப்போம், அப்புறம் அது வேணும்னா எடுத்துப்போம் அப்படிங்கிறதுக்காக. இங்கே வந்து இந்த கார் சீட்டு, வேக்யூம், அப்புறம் ரோபோட்டை வேக்யூம் அதெல்லாமும் இந்த இடத்துல வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி, ஏர்ஃப்ரையர்லேயே வந்து நிறைய மாடல்ஸ் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து இன்ஸ்டன்ட் பாட்டு அது மாதிரி எல்லாமும் வச்சுருப்பாங்க. அவன் வந்து இங்கே $140 போல் போட்டிருந்தாங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் அவன் தான். நம்ம அப்பார்ட்மெண்ட்லலாம் யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கிற இடத்துக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய அவன்லாம் தேவைப்படாது, வைக்கவும் முடியாது.
$50 நம்மளுக்கு அவன்லாம் கிடைக்கும். ஆனால் இங்கே உள்ள கொஞ்சம் பிராண்டடான ஐட்டம் அப்படிங்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் விலை அதிகமாக வச்சுருப்பாங்க. இந்த காஃபி மேக்கர் வந்து எல்லா கடைகள்லேயுமே இருக்கும், ஏன்னா இங்கே அவங்க அதிகமாக காஃபி யூஸ் பண்ணுவாங்க. அதனால் காஃபி வந்து இங்கே பவுடரும் இல்லாமல் அந்த தனியாக காஃபி கொட்டைகள் கூட கிடைக்கும், அதை வாங்கி நம்ம வந்து இங்கேயே மிஷின் வச்சுருப்பாங்க, அரைச்சிக்கலாம். அப்புறம் இந்த சாமான் பார்த்திங்கன்னா அந்த கால்ஃப்ளான் செட்டு, அது வந்து ஃபுல்லாக ஒரு பல்காக ஒரு பெரிய செட்டாகவே வச்சுருந்தாங்க. அது வந்து இன்னும் நிறைய நாளைக்கு உழைக்கும், நல்லா அழுத்தமாகவும் இருக்கும். அப்புறம் இந்த கிளாஸு, அப்புறம் வாட்டர் பாட்டில், தர்மோ ஃப்ளாஸ்க்கு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இதுக்கெல்லாம் எதுவும் ஆனால் இந்த ஆஸ்டெக் சிம்பல் மாதிரியும் போடலை, அதுக்கப்புறம் இது இன்ஸ்டன்ட் சேவிங்ஸ்லேயும் இல்லை. ஆனால் அடுத்து நம்ம நைஃப் செட்டு ஒன்று பார்த்தேன், அதுவும் கால்ஃப்ளான் செட்டு தான். அது பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் சேவிங்ஸில் போட்டிருந்தாங்க, அதோட விலை வந்து $130 போல் போட்டிருந்தாங்க. நம்மளுக்கு அத்தியாவசியமாக வேணும் அப்படின்னா இதை வாங்கிக்கலாம். ஆஸ்டிக் சிம்பிள் போட்டிருக்கிறதுனால இதை திருப்பியும் இந்த மாதிரி செட்டு கொண்டு வர மாட்டாங்க. பெட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸு, கிங் சைஸு, குவைன் சைஸு, ட்வின் சைஸு, ட்வின் எக்ஸல், கலிஃபோர்னியா கிங் சைஸ், அந்த மாதிரி எல்லா குழந்தைங்களுக்கும் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கும் நிறைய இந்த பெட்டிங் செக்ஷனில் எல்லா விதமான பெட்டும் அது அவைலபிளாக இருக்கும். அப்புறம் பாத் செட்டு, மேட்டு, ஃப்ளோரிங்க்கு, ஷெல்ஃப் லைனர், ஃப்ளாஷ் லைட்டு, ஜிம்முக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து அப்பார்ட்மெண்ட்லலாம் வந்து ஷெல்ஃப்லாம் நிறைய இருக்காது, இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்கி நம்மளோட துணி அப்புறம் பொம்மைகள் இதெல்லாம் போடுறதுக்கு வந்து இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த காஸ்கோவில் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் நல்லாவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே டைரி செக்ஷன், இங்கே பால், முட்டை அதெல்லாம் இருக்கும். ஹோல் மில்க், ஆர்கானிக் மில்க், A2 மில்க் அந்த மாதிரி நிறையா வச்சுருப்பாங்க. நம்ம ஒரு 3 கேன் வாங்கினோம் அப்படின்னா 2 weeks வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக வந்துடும். அதுக்கப்புறம் தயிர் ஊற்றுறதுக்கு கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். வாத்து முட்டை அதெல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் எப்பயுமே இந்த ஒயிட் எக்ஸ் தான் வாங்குவோம். இது வந்து ஒரு 24 கவுண்ட் இருக்கும். ப்ரௌன் எக்ஸும் வச்சுருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் செக்ஷன். இங்கே வந்து ஒரு 3 செக்ஷன் போல் ஃபுல்லாகவே ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். பீஸா, பர்கர், அப்புறம் சிக்கன் விங்ஸு, சமோசா, அப்புறம் ஒரு வாட்டி நான் லெமன் ரைஸ் கூட பார்த்தேன் இந்த ஃப்ரோசன் செக்ஷனில். அந்த மாதிரி எல்லா ஐட்டமுமே ஃப்ரோசன் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கூட நடந்திருக்கு. இங்கே ஃப்ரோசன் செக்ஷனில் பார்த்து ஒருத்தவங்க லவ் பண்ணி அப்புறம் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க காஸ்கோவில். அவங்க வந்து இங்கேயே லவ் பண்ணதுனால ஏன் இங்கேயே கல்யாணம் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காஸ்கோ ஒர்க்கிங் ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பெர்மிஷன் கேட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு இங்கே கல்யாணம் நடந்திருக்கு கலிஃபோர்னியாவில் காஸ்கோவில். அந்த மாதிரி இது வந்து நல்லா பெரிய செக்ஷனாக இருக்கும் இந்த ஃப்ரோசன் செக்ஷன்.
அதுக்கப்புறம் அந்த ஃப்ரோசன் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா பட்டர், இந்த இவங்களோட சிக்னேச்சர் ப்ராடக்ட் இந்த கிரிக்லான் வச்சுருப்பாங்க, அந்த பட்டர் வந்து நெய்யெலாம் நம்ம காய்ச்சறதுக்கு ஓரளவு நல்லாயிருக்கும். அப்புறம் சிப்ஸ் பார்த்திங்களா, இங்கே இவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க. அதிலே வந்து கீட்டோ ஃப்ரெண்ட்லி சிப்ஸு, ஐஸ்கிரீம்லேயுமே கீட்டோ ஐஸ்கிரீம் அந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்ப லெஸ் சுகர் அது மாதிரி போட்டு அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து இங்கே சீரியல்ஸ் வந்து இவங்க மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு அதை தான் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அதுலேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், ஸ்ட்ராபெரிஸ் போட்டு, ட்ரை ஃப்ரூட்ஸு, அப்புறம் ஓட்ஸும் பெரிய பேக்காக தான் வரும். நம்மளுக்கு ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் போல் வரும் அந்த ஒரு பேக் வாங்கிட்டோம் அப்படின்னா. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ளம்ஸு, ஆப்ரிகாட்டு, அப்புறம் முந்திரி, பாதாம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது இது மட்டும்தாங்க ஓரளவு ப்ரைஸ் வந்து கம்மி அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஆர்கானிக் ப்ரௌன் ரைஸ் அதெல்லாம் கூட இருந்துச்சு. நாங்கள் ரைஸ்லாம் இங்கே தான் வாங்குவோம், ஏன்னா இந்தியன் க்ராசரிஸ்லேயும் அந்த பாஸ்மதி ரைஸ்லாம் அதே விலை தான். அடுத்து வந்து இங்கே கார்னரில் தாங்க இந்த வாட்டர் பாட்டில், பாத் டிஷ்யூ, ஹேண்ட் டவல் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த காஸ்கோவோட பெஸ்ட்டு செல்லிங் ப்ராடக்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா டாய்லெட் டிஷ்யூ ரோல் தானா. ஒரு வருஷத்துக்கு வந்து 1 பில்லியன் டாய்லெட் டிஷ்யூ ரோல் வந்து செல் ஆகுதாமா. அடுத்து இங்கே இருக்கிறது வந்து கோக்னட் வாட்டரு, கோக்னட் மில்க்கு இதெல்லாம் இங்கே வச்சுருப்பாங்க. எனக்கு என்னமோ இந்த கோக்னட் வாட்டர் வந்து சர்க்கரை தண்ணி கலந்து வச்ச மாதிரி தாங்க இருக்கும். நாங்கள் எப்போயாவது ஃப்ரெஷ்ஷாக இளநீ கிடைக்கும் போது கண்டிப்பாக வாங்கிடுவோம். அடுத்து இந்த நெஸ்க்விக் வந்து நம்ம காம்ப்ளான் பூஸ்ட் மாதிரி பாலில் கலந்து குடிக்க நல்லாயிருக்குங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனாக நம்பர் போட்டு வச்சுருப்பாங்க, ஆனால் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்பிளேயில் எழுதி போட்டிருக்க மாட்டாங்க. அடுத்து இங்கே வந்து டாக்டர் பெப்பர், இந்த கோக் இதெல்லாம் இருந்துச்சு. காஃபி பவுடர் மட்டும் அவங்க இடத்த மாற்றுற மாதிரி தெரியலங்க, ஒரே இடத்துல தான் இருக்குது. ஏன்னா அந்த பக்கம் போகும்போதே பார்த்திங்கன்னா பயங்கர வாசனையாக இருக்கும், இங்கே நல்லாவும் இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். காஃபி பவுடர் ஸ்பைசஸ்லாம் வச்சுருந்தாங்க. இவங்க வந்து இந்த மிளகாத்தூளுக்கு பதிலாக இந்த ஒரே தூள் தாங்க யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து கார்லிக் அதெல்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக உரித்து யூஸ் பண்ணுறோம், இவங்க வந்து கார்லிக் பவுடர் அதுக்கும் எல்லாமே பவுடர் ஃபார்மெட்டில் வச்சுருப்பாங்க. இந்த கினுவா வந்து நம்மளோட சிறுதானியம் மாதிரி தென்னை மாதிரி இருக்கும், நான் இது வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். உப்மா, கிச்சடி, பிஸ்பிலாபாத் அது மாதிரி எல்லாமே பண்ணலாம், நல்லா வருது. அடுத்து இங்கே இந்த கிரான்பெரி, ட்ரைட் மேங்கோ, அப்புறம் ஸ்லைஸ் ஆல்மண்ட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுங்க. அரிசி வந்து இங்கே சோனா மசூரி ரைஸ் கிடைக்கும், அதுதான் நாங்கள் ரொம்ப வருஷமாக வாங்கிட்டுருக்கோம், நல்லா தான் இருக்குது. பாஸ்மதி ரைஸ், ஜாஸ்மின் ரைஸ் அதெல்லாமும் இங்கே அவைலபிளாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சுகரும் பெரிய பெரிய பேக்கெட்டை தான் வரும். அடுத்து ஒரு 15 டிப்ஸ் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை தான் சொல்ல போகிறேன். இப்போ இந்த சுகரோட விலை பார்த்திங்கன்னா 0.99 அப்படின்னு முடியுது. இதே வந்து ஏதாவது ஒரு பொருள் வந்து 0.97 அப்படின்னு முடிஞ்சுதுன்னா அதோட ப்ரைஸை வந்து இன்னும் கண்டிப்பாக அவங்க குறைக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். இப்போ 30.99 அந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு, அது விலையை குறைச்சி குறைச்சி ஒரு 8.97 இல்லை 10.97 அதாவது 0.97 அப்படின்னு சொல்லிட்டு முடியும். அதுதான் வந்து அவங்க ரொம்ப குறைச்சி விற்கிற ப்ரைஸ், அதை விட கண்டிப்பாக அந்த பொருளோட விலையை வந்து அவங்க குறைக்க மாட்டாங்க. அதே மாதிரி 0.79, 0.49 இல்லை 0.74 அந்த மாதிரி முடிஞ்சுது அப்படின்னா அது வந்து கிளியரன்ஸ் சேலு. இதே வந்து 0.88 இல்லை 0.00 அப்படின்னு முடிஞ்சதுன்னா வந்து அது லோக்கல் ஸ்டோர் கிளியரன்ஸ். இந்த மாதிரி நம்ம தேவைப்படுற பொருள் வந்து 0.97 முடிஞ்சதுன்னா நீங்கள் யோசிக்காமல் வாங்கிடலாம், அதுக்கு மேலே விலை குறையாது. அப்புறம் ஆஸ்ட்ரிக் போட்டிருந்தாங்கன்னா அது வந்து ரீஸ்டாக் பண்ண மாட்டாங்கன்னு அர்த்தம். ஏதாவது பார்ட்டி ஆர்டர் அப்படின்னா இங்கே கேட்ரிங் கூட எடுத்துக்கிறாங்க,
ஆனால் வந்து நம்ம முன்னாடியே சொல்லிடுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பர்த்டே கேக் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் ஆர்டர் பண்ணியிருக்கேன், நல்லா சாஃப்டாக சூப்பராக பண்ணி தருவாங்க. அப்புறம் வந்து ப்ரைஸ் மேட்சிங் பண்ணி தருவாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு பொருள் வந்து நம்ம $10 வாங்கிட்டோம், அதோட விலை வந்து ஒரு 10 நாளில் ஒரு $4 போல் வந்துருச்சு அப்படின்னா, நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டோன்னா அந்த 30 டேஸ்க்குள்ளே ப்ரைஸ் மேட்சிங் பண்ணி தருவாங்க நம்மளுக்கு. அடுத்து கிஃப்ட் கார்டு ஆப்ஷன் தாங்க. இங்கே மெம்பர்ஷிப் கார்டு இல்லைன்னா கூட நம்ம அந்த கேஷ் கார்டில் வந்து ஒரு அமௌண்ட் போட்டுட்டோம் அப்படின்னா, மெம்பர்ஷிப் கார்டு இல்லாமல் கூட அதை எடுத்துகிட்டு போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அடிக்கடிக்கு பண்ண முடியாது, எப்போயாவது நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே வாங்குகிற மெம்பர்ஷிப் வந்து வேர்ல்டு வைடில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாங்க. ஏன்னா இவங்க பிரான்ச்சஸ் வந்து நிறைய இடத்துல இருக்குது, மெக்சிகோ, கனடா, யூகே, ஜப்பான், ஆஸ்திரேலியா, அந்த மாதிரி நிறைய இடங்களில் இருக்குது. அப்புறம் இங்கே எல்லாமே பல்காக கிடைக்கிறதுனால இங்கே வாங்கி நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு பாக்கெட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், அதை நம்ம என்ன தான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணாலும் அதை யூஸ் பண்ண முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு கொஞ்சம் சேவ் ஆகும். அடுத்து வந்து இவங்க இந்த கோவிட் சமயத்தில் காஸ்கோ ஆப் வச்சுருந்தாங்கங்க. அந்த ஆப்பில் வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து கை தொடாமையே வந்து நம்ம பில் போட்டுக்கலாம், பில் போட்டுக்கிட்டு நம்மளே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் இதையும் தொடாமல். அடுத்து வந்து இவங்க வந்து எல்லாத்துலேயும் கூப்பன் கொடுப்பாங்க. அந்த கூப்பன் வந்து நம்ம கட் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. அந்த அந்த டீல் இருந்துச்சு அப்படின்னா அவங்களே அந்த பொருளோட டீலை போட்டு கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து இவங்க ரிட்டர்ன் பாலிசி தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னென்னா, ஒரு 1st 30 டேஸ் வரைக்கும் மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி சில பொருளுக்கு இருக்கும். சில பொருள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வருஷம் ஆனால் கூட அது மாற்றுறதுக்கு உண்டான ஆப்ஷன் நம்மளுக்கு இருக்குது. பில் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம ஏற்கனவே மெம்பர்ஷிப் வாங்கியிருக்கிறதுனால நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மிக்சி வாங்கியிருக்கோம், அது ஒரு வருஷம் ஆகிடுச்சு ஆனால் அடிக்கடிக்கு நம்ம யூஸ் பண்ணலை, அது நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா கூட ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அதுக்காக வேண்டி நம்ம ரொம்ப மிஸ்யூஸ் பண்ண முடியாது, அப்படி பண்ணோம்னா மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்ணி விட்டுருவாங்க. அடுத்து இந்த பிடிச்சது என்ன பார்த்திங்கன்னா, அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீ டெக் சப்போர்ட் இருக்கும். அடுத்து வீக்கெண்டில் டைம் இல்லை அப்படின்னா வீக்கெண்டில் போவோங்க, இல்லைனா வந்து வீக் டேயில் போனீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக கூட்டமும் கம்மியாக இருக்கும், எல்லாம் பார்த்து வாங்குறதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த காஸ்கோ போகும்போது கண்டிப்பாக நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு போங்க. ஏன்னா வந்து அவங்க சாம்பிள் தருவாங்க, சாம்பிள் தரும்போது நம்மளுக்கு ரொம்ப பசியோடு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாம்பிள் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க மாதிரி தெரியும். அப்புறம் நம்ம வாங்கணுனாலும் அது ரொம்ப பெரிய பேக்காக தான் இருக்கும், சிங்கிள் பேக்காக வரவே வராது, 2 பேக் 3 பேக் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நிறைய நாள் அதை நம்ம ஃப்ரிட்ஜில் தான் கிடக்கும். அப்போ இப்போ சொல்லும் போது பார்த்திங்களா எவ்வளோ சாக்லேட்ஸ்ன்னு சொல்லிட்டு, இங்கே அந்த ட்ரே வந்து கிடைக்கும் நம்மளுக்கு பர்த்டேக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, அந்த பார்ட்டி ட்ரேலாம் வந்து இங்கே நிறையவே பல்காகவே வாங்குறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து ஹகீஸு அந்த மாதிரி பொருள் குழந்தைங்க இருந்துச்சு அப்படின்னா இங்கே பேக்காக வாங்குறது வந்து நம்மளுக்கு ஓரளவு சேவிங் தான். அடுத்து இந்த மெம்பர்ஷிப் கார்டோட நம்மளுக்கு டூர் பிளான்லாம் வந்து காஸ்கோ ட்ராவலில் போடலாம். அப்போ போடும் போது பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டுக்கு, ரெண்டல் காருக்கு, அதெல்லாம் இது பண்ணுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். இங்கே வந்து ஃபார்மசி இருக்குது, இந்த ஃபார்மசியில் வந்து நம்ம மெம்பர்ஷிப் கார்டு வேணும்னு அவசியம் கிடையாது. நம்ம தனியாக நம்மளோட ப்ரிஸ்கிரிப்ஷனை வந்து இங்கே ஆர்டர் பண்ணிட்டோன்னா அவங்க வீட்டுக்கே கூட எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. ஸோ வந்து மெம்பர்ஷிப் தேவை கிடையாது ஃபார்மசி யூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து ஒவ்வொரு மாதமும் நம்மளுக்கு வந்து என்னென்ன டீல் இருக்குதுன்னு புக் மாதிரி அனுப்பிடுவாங்க. வருஷத்துக்கு ஒன்றும் அனுப்புவாங்க, அப்புறம் மாதத்துக்கு ஒன்று இந்த நம்ம யூஸ் பண்ணுற டெய்லி ஐட்டம்ஸ் எல்லாம் என்னென்ன சேல் இருக்குது அப்படிங்கிறதையும் போட்டு ஒரு புக் மாதிரி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாத்ஸும் நிறையா இருக்கும், இந்த ஸ்வெட்டர், ஜர்கின், அப்புறம் நைட் பேண்ட்டு, இதெல்லாமே நல்லாயிருக்கும் இங்கே. அடுத்து சாக்லேட்டும் ஏற்கனவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஃபுல்லாக ஒரு 2 ரேக் ஃபுல்லாக சாக்லேட் தான் வச்சுருந்தாங்க. இந்தியா போகணும் அப்படின்னா வந்து பல்காக வாங்குறதுக்கு இங்கே காஸ்கோ, சாம்ஸ் கிளப் அந்த மாதிரி இடங்களில் தான் எல்லோரும் மேக்ஸிமம் வாங்குவாங்க. ஃப்ளவர்ஸும் பார்த்திங்கன்னா இந்த சீஸ்னல் ஃப்ளவர்ஸ் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து மெமோரியல் டேக்கு ஏற்ற மாதிரி ஒயிட், ரெட், ப்ளூ அந்த மாதிரி காம்பினேஷனில் வச்சுருப்பாங்க. அடுத்து வேலண்டைன் டேன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெட் கலரில் அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் அழகாக வச்சுருப்பாங்க. அவ்வளோதாங்க, கடையை நம்ம ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாச்சு. இங்கே எக்ஸிட்டில் தான் வந்து இந்த ஃபுட் கோர்ட் இருக்கும், இங்கே வந்து பீஸா, ஹாட் டாக் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த ஹாட் டாக்கோட ப்ரைஸ் வந்து அவங்க
ஆரம்பித்ததுலேருந்து ஒரே விலை தானா? அது இன்க்ரீஸ் பண்ணவே இல்லையாமா? இங்கே வந்து நம்ம காஸ்கோ வர்றது அப்படின்னு பார்த்தீங்கனாலே 1 to 2 hours போல் ஆகிடும். நான் ஏதாவது டின்னர் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு வந்துடுவேன். இங்கே வந்து பில் போடுற செக்ஷன் பார்த்தீங்கன்னா செல்ஃப் செக்அவுட்டும் பண்ணிக்கலாம், அதே மாதிரி நிறைய கவுண்டர்ஸும் இருக்குது. இந்த வீடியோ ஏதாவது ஒரு டிப்ஸாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.